ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஒரு புன்முறையிலோடு ஃப்ரெஷ்ஷாக புன்முறையிலோடு காட் பிளெஸ் யூ சொல்லுங்க, கை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிச்ச மாதிரி எத்தனை நாள் ஆசி அப்பா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்களா, கை கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தின் அழகு அதுக்கு மேலே தெரியாதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தின் அழகு மற்றவர்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். எவ்வளோ நாகரிகம் முன்னேறி வருது, பழமொழியெல்லாம் கொஞ்சம் பெருசாகணும். சரி, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலும் மீண்டும் உங்களோடு இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். நேற்று இரவு 10 மணிக்கு மேலே ட்ரெயின் இல்லாததுனால பஸ்ஸில் வந்து ரொம்ப டயர்டாக சேர்ந்தேன். ஆனாலும் போதகருடைய உடல் ஊழியர்கள் மிகவும் அருமையாய் உற்சாகமாய் மன மகிழ்ச்சியோடு என்னை பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னை அன்போடு அழைத்து கொண்டு வந்தார்கள். அருமையான பராமரிப்பு, நல்ல ஐக்கியம் போதகரோடும், அவர் மூலமாக எங்களோடும் ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல ஒரு ரெஸ்ட்டு, நல்ல ஒரு ஊழியம். கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. ஆமே. ஆகையால் இந்த கடைசி நாளை காலை நான் உங்களை விட்டு கடந்து செல்கிறேன். எனவே மீண்டும் அன்பு போதகருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளெஸ் யூ. நல்லா கைத்தட்டுங்க. இந்த சபை விசுவாசி நீங்கள் பரவாயில்ல, சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டருக்கு கைத்தட்டுறீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா தட்டுவாங்க, சொந்த பாஸ்டருக்கு தட்டவே மாட்டாங்க. உற்சாகப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரனாக இருந்தாலும் ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு ஒரு ஆசை. ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள், தட் இஸ் ஹியூமன் பீயிங், அது பெருமை அப்படி கிடையாது. வீட்டில் கூட பார்த்துருக்கிறீங்களா, ட்ரெஸ் எல்லாம் சகோதரி திருமணமான தம்பதியருக்குள்ள ஒரு ஊழல், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். எங்கன்னா கல்யாணத்துக்கு புறப்படுறப்போ மனைவி ரெடி ஆகிட்டு கேட்பாங்க, எப்படி நல்லா இருக்குதா, இப்போ சாரி நல்லா இருக்குதா, இல்லை வேற மாற்றிக்கிட்டா, அவ்வளோ நேரம் கட்டிட்டு பிறகு ஏம்மா போதும் இன்னொரு 1 மணி நேரம் நான் உட்காந்து இருக்க முடியாது, நீ கிளம்பு, நல்லா இருக்குதா இல்லையே சொல், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, இன்றைக்கி தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது நம்மளுக்கு, அப்படி சொன்ன பிறகு ஒரே குஷி ஆயிடும். கரெக்டாக உற்சாகப்படுத்த பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள், அது நமக்கும் சந்தோஷம். நீங்கள் 10 பேரை உற்சாகப்படுத்தி பாருங்கள், 30 பேர் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள். 10 பேரை சிரிக்க வைங்க, நீங்கள் மறித்த பிறகு 100 பேர் வந்து அழுவார்கள். இவர் அவ்வளோ தங்கமானவர், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் வார்த்தையினால் உற்சாகப்படுத்துவார், பேசி சந்தோஷப்படுத்துவார். அவர் வாயிலிருந்து ஒரு கோபமான ஒரு சாபமான வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளோ அருமையான மனிதர் என்று சொல்லி நம்முடைய சாவில் தான் எவ்வளோ பேர் நம்மளை பாராட்டுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். தலைப்பெல்லாம் முன்கூட்டியே கொடுப்பார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் தலைப்பு கடைசியில் தான், நியாயத்தீர்ப்பில் தான் நமக்கு தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையின் தலைப்பு நியாயத்தீர்ப்பில் தான். அதனால தான் வாழ்க்கை ஒரே முறை. உலகத்தார் 1000 டைலாக் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஆதாரம், அது தேவனுடைய வார்த்தை. எல்லாமே அதில் அடங்கியிருக்கு, நம்முடைய வாழ்க்கையின் தத்துவங்கள், இந்த உலகத்தில் எப்படி வாழணும், பரலோகம் போய் சேர்றதுக்கு எப்படி நம்ம இருக்கணும், எல்லாம் சரியெல்லாம் நிமிந்து உட்காருங்க. அருமையான எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் அநேக புதிய ஆத்மாக்களை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகருக்காக, திருச்சபைக்காக, விசுவாசிகளுக்காக,
உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பல மடங்கு ஆசீர்வதியும் ஆத்மாக்களை திரள் திரளாய் கொண்டு வாரும். இன்றைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் சுகபலன் ஜீவன், ஆன்மீக ஆசீர்வாதம் அனைத்தையும் நீ தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் ஆமே அப்படி சொல்லணும். ஜபம் பண்ணி முடிச்சதும் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே பாஸ்டர் ஜபம் பண்ணி முடிச்சதும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொன்ன உடனே சபையார் எல்லாரும் ஆமாம், அது ஒரு பெரிய காரியம். அப்படியே ஆக கடவுது என்பது அர்த்தமா? அது மட்டுமல்ல, ஜபம் முடிந்து விட்டது, அதுக்கப்புறம் கூட சிலர் தூங்கின்னு இருப்பாங்க பாருங்க, ஆமென்னு சொல்லணும்னா தான் அவங்க எழுந்துவாங்க. இன்னொன்று இருக்குது, ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, வெளிப்படுத்தல் 8:13. இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை, அதில் ஒரு இடத்துல வருது, லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அப்படி ஆரம்பித்து ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆமேன். அப்போ நீங்கள் கிச்சனில் கூட டயர்டா ஆமேன் அப்படி சொல்கிறீங்கன்னா ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அழைக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, இன்னும் நிறைய இருக்குது இயேசு கிறிஸ்துக்கு பேர் இல்லையா. இந்த ஆமேன் என்பதும் இயேசுக்கு ஒரு பெயர், அது நிறைய பேருக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சீங்க. அது எங்க வருது? வெளிப்படுத்தல் 8:14-13 படிச்சிருங்கம்மா. உண்மையும் போதும், எல்லார் பைபிள்லயும் அந்த வசனம் இருக்கும் பாருங்க. ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ ஆமென் அதுல ஒரு பவர். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன் ஆர் பொலிட்டிக்கல், இட் இஸ் எ கிரேட் ஃபெலோஷிப் வித் God. Christianity is a power. Praise the Lord. Hallelujah. அது மறக்கவே கூடாது. சரி, இப்ப செய்திக்கு போலாம். 1 கொரிந்தியர் 11:31. 1 கொரிந்தியர் 11:31. எடுத்தவர்கள் படிக்கலாம். Testify yourself, no judgment to you. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், எல்லாம் தெளிவாக ஒரு செய்தி, பக்திக்குரிய, அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான், சபை விசுவாசிகளுக்கு தான் அந்த செய்தி. If you have paper pen, take and write what I am telling, eliciting important points. நிதானித்தால் நியாய தீர்ப்பு இல்லை. If you testify you, no judgment to you. அழகாக எழுதுறார் பாருங்க. நம்மை நாமே நிதானித்தால், நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து மேன்மேலும் தேவனுடைய பக்தியை, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கையை தட்டி பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். சுத்திகரிப்பு என்கின்ற ஒன்று அவசியம், அவசியம். ஒரு பாத்திரத்தை புதுசாக வாங்குறோம், வாங்குற பாத்திரம் புதுசாக இருந்தாலும் அப்படியே அதை வச்சு நம்ம சமைக்கிறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல, அதை ஒரு முறை சுத்திகரி கழுவு. சரி, அவ்வளோதானா? அதுக்கப்புறம் எப்பவுமே கழுவுறதே இல்லையா? கழுவு. ஒரு சர்ட்டு துவைச்சி அயன் பண்ணி போடுறோம், அவ்வளோதானா? அதுக்கப்புறம் அதை துவைச்சி அயன் பண்ணுறதே இல்லையா? துவைக்கிறோம். ஏன்?
அது அழுக்காது. எந்த ஒரு பொருளும் சரி, புல்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, தொடைக்கிறதா இல்லையா, தொடைக்கிறோம். அதே போல் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அதோடு அவங்க எப்படி இருந்தாலும் பரலோகம் போயிடுவாங்க என்கிற துருபதேசத்தை நம்பக்கூடாது. அந்த ரட்சிப்பை இழக்கிற அனுபவம் வருகிறது. பரிசுத்த வேதத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிற அனுபவம் இருக்கிறது. அதற்கு கடைசியில் நாளடைவில் நாலாவட்டத்தில் அதற்கு தகுதி இல்லாமல் போகும் பொழுது அவன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன். அப்படியும் இருக்கிறது, இப்படியும் இருக்கிறது, அப்படியும் இருக்கிறது. அதனால சுத்திகரிப்பு என்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டம் மட்டுமல்ல, நேரடியான கண்ணோட்டம்.